ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். நான் உங்கள் முனிஷா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டூ ஆஃப் சிக்மங்களூர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோ டே ஒன் ஆஃப் சிக்மங்களூரும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் எல்லாமே ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண வந்துட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே நிறையா திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் வந்து எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற போர்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ரூம்குள்ளே வந்துட்டோங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்து ரொம்ப மெயின்லேயே இருந்தது, சிக்மங்களூர் மெயின்லேயே. ஸோ என்ட்ரானோடனே ஒரு ரெஸ்ட் ரூம் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஷூ ரேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைட் பார்த்திங்கன்னா கீ கார்டு ஹோல்டர் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. உள்ளே என்ட்ரானோடனே ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிவி யூனிட் வந்து நல்ல க்ளீனான டேபிளில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் டிவியுமே வந்து ஒரு 35-inch டிவி மாதிரி இருந்தது. அண்ட் கூட வந்து பேண்டேஜ், அதுக்கப்புறம் ரிமோட், அதுக்கப்புறம் சானிடைசர் அண்ட் பிளேட், ஸ்பூன், நைஃப், ஃபோக், அதுக்கப்புறம் நம்ம மில்க் சாஷேட்ஸ், காஃபி சாஷேட்ஸ், டீ சாஷேட்ஸ், சுகர் பேக்கெட், இது எல்லாமே இருந்துச்சு. லைக் கெட்டில் இருந்தது, ரெண்டு மக் இருந்தது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்கு ரொம்ப பெரிய விண்டோஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் மார்னிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மிடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் விண்டோ இருக்கும். அண்ட் ரெண்டு சைடில் வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட் போட்டு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் வார்ட்ரோப்புமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வார்ட்ரோப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் வார்ட்ரோப், நல்ல ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வேணும் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, டவல்ஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் அதே மாதிரி பில்லோஸ் அண்ட் ஹேங்கர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்லைடிங் டோர் அப்படின்றனால ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி கர்டன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட். ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து டேபிள், கார்னர் டேபிள் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டிவி யூனிட் வந்து இப்படி தாங்க இருக்குது. ஒரு டிவி யூனிட்டில் சைடில் வந்து கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சும்மா லைக் நான் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது டிவி பார்த்தேன் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நான் லாகின் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்த்து என்னோடய சேனல் வந்து லாகின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து டிவி எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் நைட் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தோம், பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இப்போ ரெடி ஆகணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் எழுந்ததுமே உங்களுக்கு வந்து இந்த வியூ காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். செம்மையாக இருக்குங்க. சைடில் வந்து ரெண்டு மினி விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டே டூ. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முள்ளியங்கிரிக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு ட்ரெக்கிங் ஸ்பாட் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால. இப்போ நாங்கள் வந்து முள்ளியங்கிரி போயிட்டு அங்கேருந்து பாபா புதன்கிரி. ஸோ இடையில ஜரி ஃபால்ஸ் அண்ட் ஜிப்லைன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த டே வந்து கவர் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக டவல் எடுத்தாச்சு, ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் எடுத்தாச்சு, தென் பிரியங்காவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து கிளம்புறோம். ஸோ இந்த டே வந்து இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து வெளியிலேயே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இட்லி தோசை எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டோம், வாங்க போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ரூமுக்கு வெளியிலேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இட்லி தோசை, நீர் தோசை, கிச்சடி, உப்மா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தி ஹாலிடே இன் சிக்மங்களூரோட மெயின்லேயே வந்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் காஃபி எஸ்டேட் வழியாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த வியூவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திப்பனஹள்ளி எஸ்டேட் அப்படின்ற எஸ்டேட்டை வந்து நம்ம தாண்டி தான் போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான காஃபி எஸ்டேட் சிக்மங்களூரில். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி இப்போ போகிறோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து ஹெவியாக இருக்குது. நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் போனனால பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் செம்ம கூட்டமாக இருக்குது இந்த மான்சூனில். ஸோ போகும்போது எல்லாருமே ரொம்ப சேஃபாக வந்து போங்க. ஸோ சிக்மங்களூர் மெயின்லேருந்து நம்ம முள்ளியங்கிரி போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காஃபி வேர்ல்டுன்னே சொல்லலாங்க. ரெண்டு சைடுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட் தான். நான் சொன்ன திப்பனஹள்ளி எஸ்டேட் பாருங்கள் வந்துருச்சு. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக மரம் அண்ட் மரத்துக்கு நடுவில் ஃபுல்லாக வந்து காஃபி எஸ்டேட் தான். பயங்கரமான ஃப்ளேவராக இருந்துச்சு. இந்த ரூட்டை க்ராஸ் பண்ணும்போதே பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் போனது வந்து ஏர்லி மார்னிங்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 11 o'clock 12 o'clock மேலே தான்
ஸ்டார்ட்டே பண்ணோம். பட் பாருங்கள், முள்ளியங்கிரியோட ஹில்ல ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து மிஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக, ஸோ ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்களாம் வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்குலாம் வராங்க, கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு சேஃபாக போயிட்டு வாங்க எங்கே போனாலும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கே பார்த்தீங்கன்னா லைக் 11:50 12:10 இந்த டைமிங்குள்ளே தான் நாங்கள் சிக்மங்களூர் மெயின்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து முள்ளியங்கிரி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டிராஃபிக்லும் வெயிட் பண்ணி போகிறதுக்கே கொஞ்சம் டைம் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளியங்கிரியோட ஹில் ஸ்டேஷன் வந்து நாங்கள் ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிராஃபிக் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி தெரியவே இல்லை ஏன் இவ்வளோ நேரம் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு தெரியவே இல்லை. அண்ட் லேட்டர் தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஹில் ஸ்டேஷனோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஆகிடுச்சு. ரோடை கிளியர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ மேலே பாருங்கள், நாங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏற ஏற நான் உங்களுக்கு அங்கே போய் ட்ராப் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆட்கள் நின்றுட்டே இருக்காங்க. வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைனில் நின்றுட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஸோ மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷன் வந்து மேலே ஏற ஏற மிஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து நியூஸ் ப்ரெஸ் எல்லாம் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மேலே அப்படியே பார்த்தா பயங்கர காற்றா இருக்குது, உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து ஜாலியாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அந்தந்த இடத்துலையே வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1:30. ஸோ இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 3:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ரோப் காரே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸோ டோப் பண்ணிட்டு போகிறதுக்காக. அப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து 2-வீலர்ஸை மட்டும் இப்போ வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோடு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வண்டியாக இப்போ தான் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து லைட்டாக மிஸ் பண்ணால் கூட ஆக்சிடெண்ட் அப்படின்றது வந்து எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக எங்கே போனாலும் பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இந்த வேனில். ஸோ இந்த வேனை வந்து டோப் பண்ணிவிட்டு போக முடியல. ஸோ காரை மட்டும் டோப் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலி ஒரு 2.5 hours அப்புறம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் கிளியர் ஆகி இப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:35 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜிப்லைன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் வந்து முள்ளியங்கிரி பீக் அண்ட் ஜிப்லைன் பீக் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் போகும்போது தான் சொன்னாங்க லைக் வந்து ஜிப்லைன் வந்து இப்போதைக்கு க்ளோஸ்டாமா, பிகாஸ் மிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால இன்பிட்வீன் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஜிப்லைன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலே பார்த்திங்கன்னா போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸ் வந்து இருக்குது சின்னதாக. ஸோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கடையெல்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து பாருங்கள் மலையிலேருந்து அப்படி தண்ணி வந்துட்டே இருக்குது. ஸோ மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம கீழே போய் வேணால் ஃபோட்டோஸ் வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ போயிட்டு கொஞ்சமாக வந்து கார்ன் அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் இதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். Mm.
இந்த அடிக்கிற குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி சுட்டு எடுத்து கொடுக்குற மக்காச்சோளம் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மேலும் நல்லா லெமன் மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து டீ கூட வாங்கினோம். பட் டீ வாங்கி 2 நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மக்காச்சோளம் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அந்த டைமில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. இந்த அண்ணா நல்லா சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள். மேலே அவங்களோட ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஜரி ஃபால்ஸ் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஜரி ஃபால்ஸ் போயிட்டு பார்க்கலாம். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்னால் கவர் ஆகிருக்கு. ஸோ ஜரி ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு ஜீப் எடுக்கணும். இப்போ நாம வந்து எங்க போறோம்? ஜாரி ஃபால்ஸ். ஜாரி ஃபால்ஸ், ஜாரி ஜாரி ஃபால்ஸ், ஜாரி ஃபால்ஸ். The cost from here to there is 800. 800. This is so much. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஜரி ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஏன் ஜீப்பில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோட்டில் தான் நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஸோ நம்மளோட காரில் வந்து போக முடியாது. இந்த மாதிரி மஹிந்திரா ஜீப் தான் இருக்கும். ஸோ பெர் ஹெட் வந்து 200 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கிறனால வந்து 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு டோக்கன் மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அந்த டோக்கன் யூஸ் பண்ணி எந்த வண்டியில் வேணாலும் வந்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஆஃப் ரோட் ரைடிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆஃப் ரோட் ரைடிங் வந்து உண்மையாகவே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீப்பில் வந்து ஹெவி ஹை ஸ்பீடில் லைக் மூவிஸ்லலாம் வர மாதிரி பேக்ரவுண்டில் நல்லா அர்ஜுனர் வில்லு அந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு ரைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ரஷ்ஷிங்காக இருக்கும், ஏன்னா சுத்தமாக வச்சே எடுக்க முடியும் இல்ல அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஸோ லொகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஜரி வாட்டர் ஃபால்ஸ் வர்றதுக்காக ஜீப் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இங்கே வாட்டர் ஃபாலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஜீப்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். உங்களுக்கு கொடுத்த டோக்கன் வச்சு நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகும்போது ஃப்ரண்ட்டில் எந்த ஜீப்பில் வேணாலும் நீங்கள் ஏறி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 to 6 minutes வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரிக் பண்ணி போகணும். ஸோ இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சேருதாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ வரும்போது நல்லா கிரிப் உள்ள மாதிரி ஷூஸ் வந்து போட்டுட்டு வாங்க. ரொம்ப நார்மலான ஷூஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பாகி விழுந்துருவீங்க. நிறையா பேர் நாங்கள் ஸ்லிப்பாகி விழுந்ததெல்லாம் வந்து பார்த்துட்டோம். பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாத் வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம். ரைட் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து பள்ளம், லைக் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து கீழே போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து இப்போ மேலே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம
ஒரு 5-6 மினிட்ஸ் போல் நடந்து நாங்கள் வந்து ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபால்ஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜரி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து பட்டர் மில்க் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பட்டர் மில்க் மாதிரி அந்த பாறை வழியாக தண்ணி வந்து ஃப்ளோ ஆகி வரதை பார்த்துட்டு தான் பட்டர் மில்க் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் விசிட்டிங் ஸ்பாட் இன் சிக்மங்களூர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து பயங்கர கூட்டங்க. நம்மளால் வந்து ப்ரைவசியாக வந்து கொஞ்ச நேரம் விளையாடக்கூட முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். நம்ம நேற்று போயிருந்த டிடுபே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோக்கும் இருக்காது, பட் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ டிடுபே ஃபால்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நேற்று வந்து குளித்த மாதிரி இந்த ஃபால்ஸில் நாங்கள் இறங்கி குளிக்கல, ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இந்த ஃபால்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போகும்போதே டைம் வந்து 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜரி ஃபால்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ மிஸ்ட் பாருங்கள் சுற்றி எவ்வளோ இருக்குன்னு, பயங்கர மிஸ்டாக இருக்குது, சரியான மிஸ்டாக இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய நாள் வந்து வால்பாரியில் இருந்திருக்கேன், பட் இந்த டைம் வந்து இந்த ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கெல்லாம் விசிட் பண்ணதை விட இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிடுபே ஃபால்ஸ் போயிருந்தோம், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி பார்த்த ஃபால்ஸ் வந்து ஜரி ஃபால்ஸ், ஸோ பட்டர் மில்க் ஃபால்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாபா புதன்கிரி போகிறோம். நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு பிளேஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ மேபி பை நவ் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு பாபா புதன்கிரி இருக்குது, அங்கே ஒரு தர்கா அண்ட் ஒன் டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம அங்கே போகலாம். ஜரி ஃபால்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் நமக்கு வந்து பாபா புதன்கிரியோட பீக் இருக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றி வந்து மிஸ்டாக இருக்குது. இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதே முன்னாடி என்ன இருக்குன்னே தெரில, அந்தளவுக்கு மிஸ்டாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ்ட் மட்டும் இல்லாமல் சுற்றி மவுண்டெயின்ஸ்னால கவர் ஆகிருக்கனால பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. அந்த காற்றை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்தளவுக்கு காற்றடிக்குது. ஸோ காரில் போகும்போதே பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாக பயங்கர காற்றடிக்குது. நான் உங்களுக்கு அங்கே இறங்கினதுக்கப்புறம் அந்த காற்றோட சவுண்டு மட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே மேலே வந்து பீக்கில் கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தர்கா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே தான் போக போகிறோம். பார்த்து பாருங்கள் எப்படி பேசுதுன்னு, சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து பனி பயங்கரமாக இருக்குது, செம்ம மிஸ்டாக இருக்குங்க. எங்கேயுமே வந்து இந்த மாதிரி மிஸ்ட் பார்த்ததே இல்லை, இந்த இடத்துல பயங்கரமாக மிஸ்ட் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லொக்கேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஹெபே ஃபால்ஸ் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ அது ஹெபே ஃபால்ஸ்லாம் போக போகிறதில்ல, பாபா புதன்கிரி போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து நம்ம முல்லையங்கிரி அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்தோம். பட் கோயிலும் தர்காவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6:15 ஆகிடுச்சு நாங்கள் ரீச் ஆகும்போது. 6:00 கூட எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறதுனால எங்களால் அதை வந்து விசிட் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்கள் பீக் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து காரில் எடுத்துகிட்டு ஸோ பீக்கு வந்து முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நடந்து போகிறோம் பாருங்கள், எவ்வளோ பனி, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரில. அண்ட் அதே மாதிரி நாங்கள் போகும்போதே டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேபி நாங்கள் ஒரு 1:00 2:00 டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காற்று பாருங்கள் எப்படி வீசுதுன்னு. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டான டைம்ன்றனால யாருமே கூட்டமும் அந்தளவுக்கு இல்லை, பட் ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் மட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இங்கேருந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பணும். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த பஸ்ஸில் வந்து இருந்துட்டு நமக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெதரை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி டைம் வந்து 6:28 ஆயிடுச்சு. 6:30 இந்த லொக்கேஷனில் சுத்தமாக நிற்கவே முடியல, பயங்கர பனியாக இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஷிவர் ஆகணும் இந்த இடத்துல, பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதெல்லாம் வந்து என்னைக்காச்சு தான் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம். 2 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பட் இட்ஸ் வெரி சிமிலர் டு திஸ் ரோட். இதே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப மிஸ்டாக இருக்குது. ஸோ அங்கே போனாலும் நமக்கு எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ வியூ பண்ணுற மாதிரி போகணும் அப்படின்னா மேபி ஒரு 1-2 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து மேபி பார்க்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குது, என்னோடய கேமராவே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு மிஸ்னால். ஸோ சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து நாங்கள் வந்து திருப்பி கிளம்ப போகிறோம். எங்களோடய கார் வந்து முன்னாடி பார்க்க முடியுமோ. ஸோ இங்கே இருந்து நாங்கள் கிளம்புறோம். காற்று வந்து அதிகமாக அடிச்சனால அங்கே நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸே வந்து ரொம்ப கிளியராக இல்லை. அதே மாதிரி மிஸ்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. கொஞ்சமாக அங்கேருந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த மான்சூன் டைமில் அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நல்லா கிளியராக இருக்காது, லைக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ்டாக தான் இருக்கும். அப்படியே பார்க்கணும்னு நினச்சா கூட ஒரு 1 o'clock to 2 o'clock போல் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஃபோன் பேட்டரியுமே வந்து டெட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஒரு 3-3.5 hours கிட்ட ஆச்சு நாங்கள் ரிட்டர்ன் ரூமுக்கு வரதுக்கு. ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் அப்படியே வந்து கைலாஷ் பர்வத் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ போயிட்டு பரோட்டா, ஆலூ பரோட்டா, அதுக்கப்புறம் நான், பன்னீர் சில்லி இந்த மாதிரி நிறையா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி நைட் வந்து டின்னர் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரூமுக்கு போனோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஹோட்டல்லே நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஆர்டர் பண்ணும்போதே சொன்னாங்க நீங்கள் தாங்க லாஸ்ட்டு, ஸோ ஆர்டர் பண்ணுறதெல்லாம் எப்பயே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹோட்டலே வந்து ஃபுல்லாக பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எங்களோட டேபிள் மட்டும் இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.